இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரசமலாய் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல நம்ம பாலை காய்ச்சிக்கணும். இப்ப நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது இப்போ நல்லா காய்ச்ச வேண்டாம், ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு காய்ச்சிட்டு, காய்ச்சினதுக்கு அப்புறம் கொஞ்சமா லெமனோ இல்ல உங்ககிட்ட வினிகர் இருந்தாவோ எந்த அளவுக்கு ஆட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பால் ஓரளவுக்கு இப்ப சூடாயிடுச்சு. இதுல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வினிகர் வேணாலும் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் வேணாலும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்ச நேரத்தில் அதுவே தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பால் கலந்து விட்டுருங்க, பால் தெரிஞ்சிடும். ஒரு சில நல்ல ஃப்ரெஷ் மில்க்கு உங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியலனாலும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும். நல்லா தெரிஞ்சு தனியாக வரணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக் நல்லா பாண்டா. இப்போ பாருங்க தண்ணி தனியாக உங்களுக்கு இந்த பன்னீர் தனியாக வந்துருச்சு பாருங்க. இது நல் இந்த மாதிரி இதாச்சுன்னா உங்களுக்கு நல்லா இதாகிடும். அதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக தெரியும். அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு பதம் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு. இப்போது இதில் இதை இதில் இவ்வளோ இதில் கொஞ்சம் அந்த லெமன் ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு, அந்த லைட்டாக அந்த இருந்த தண்ணி இருக்கங்காட்டி பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலாசிக்குங்க. ஒரு 2-3 வாட்டி கழுகிக்கோங்க. கழுகி 3 வாட்டி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலாசிக்கோங்க. அலசிட்டு நல்லா கழுகிட்டு இது வந்து சுடுதண்ணிலேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பச்சை தண்ணியில் கழுகிறோம். கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சுத்தமான ஒயிட் கலர் கிளாத் எடுத்து வச்சுட்டு அதில் இதை போட்டுக்கோங்க. கழுகுனதுக்கப்புறம் போட்டுட்டு ரொம்ப அழுத்தி புளிய வேண்டாம், நார்மலாக புளிஞ்சுக்கோங்க. அந்த தண்ணி எக்ஸசைஸ் உங்களுக்கு இப்படி வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர் இது தண்ணி வடிட்டும். சுத்தமாக இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இப்போ அது உங்களுக்கு 1/2 ஹவர் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு. அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ பாசுந்தி செஞ்சுருவோம். பாசுந்தி செய்கிற அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் ரப்பரி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சால் போதும். இப்போ நம்ம 1 லிட்டர் பாலில் நம்ம இது செஞ்சுருக்கோம். 1 லிட்டர் பாலில் நம்ம மலாய் எடுக்கிறதுக்காக பன்னீர் மலாய் எடுக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். அதுக்கு நம்ம எவ்வளோனா 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றிக்கணும். 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணுமோ 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பாசுந்தி அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரசமலாய் சாஃப்டாக வராது. இது இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு 2 போதும். இப்போ நல்லா உங்களுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் நட் மட்டும் போடாமல் மற்ற நட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு அப்புறம் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் மட்டும் வேண்டாம். ஏலக்காய் வந்தால் மற்ற ஸ்மெல்லாம் உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், கலர் ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை, நான் அதனால் நட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்கிட்ட ஃபுட் கலர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த கலர் வரும். கடையில் கண்டிப்பாக அந்த கலர் ஆட் பண்ணுவாங்க. இதை இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், அப்புறம் அது உங்களுக்கு பாசுந்தி மாதிரி ஆகிடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ள
இது நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கும். இதை நம்ம இப்படி ஆயிருக்கும், சுத்தமாக தண்ணி எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆயிருக்கும். இப்போ வந்து தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உருண்டையாக வராது. இதை நல்லா அழு இப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சால் உங்கள் நீங்கள் டிஷ்யூ வச்சு ரெண்டு தடவை ரெண்டு மூணு டிஷ்யூ வச்சு அழுத்தி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அவ்வளோ தண்ணி இல்லை. இதை வந்து நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். நீங்கள் எவ்வளோ தூரம் அழுத்தி பிசைறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷமாவது அழுத்தி பிசையணும். நல்லா கட்டி இல்லாமல் உதுத்திட்டு ஒரு துளி கட்டி இல்லாமல் உதுத்திட்டு நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த உள்ளங்கை இருக்கலாம், அந்த உள்ளங்கையில் மாவு பிசையணும். நல்லா இந்த மாதிரி நல்லா உங்கள் உள்ளங்கையில் வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் அழுத்தி பிசைய முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்போ சாஃப்டாக கிடைச்சாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்படி சொல்கிறது, பன்னீர் எப்படி ரப்பர் மாதிரி ஆன அந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் நல்லா அழுத்தி பிசையில தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அது உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கொதிச்சு இந்த மாதிரி ரொம்ப இதாக வேண்டாம், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை இறக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள். கொதிக்கிட்டுருங்க. இப்போ தண்ணி, இப்போ நம்ம 1 லிட்டர் பாலுக்கு 4 டம்ளர் தண்ணி சூடு போ, நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கணும் இதில். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு, இதில் ஒரு 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் 4 டம்ளர் எடுத்துருந்தீங்கன்னா அதில் 1 டம்ளர் ஃபுல்லாக சர்க்கரை போட்டுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி உருட்டுவோம், நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரெண்டு உள்ளங்கையிலயும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து உருட்டி ஒரு சின்னதா ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். காமிக்கணும். உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி இப்படி நல்லா அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த நிறைய இருக்குங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக தட்டி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இப்போது கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம சுகர் சிரப் கொதிக்க வச்சுருப்போம்ல, இதில் ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். இப்போ இது ஒரு இது நல்லா உங்களுக்கு இந்த இன்னுமே இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனால் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் டபுள் ஆகும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இது என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன். இதுதான் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நம்ம இப்போ 10 நிமிஷம் இதில் நம்ம கொதிக்க வச்சுருப்போம், எல்லாமே உங்களுக்கு டபுள் ஆகிருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஐஸ் கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ரசமலாயெல்லாம் தூக்கி நம்மளது இங்கே வா. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாம் இதுவும் எடுத்து மலாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரப்பரி ஆறி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். நம்மளோட ரப்பரி ஆறிடுச்சு, நான் இதில் ஊற்றிட்டேன். இதிலேருந்து நம்ம செஞ்சு வச்சுருப்போம்ல மலாய்ஸ் அதெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அந்த கொஞ்சம் கூட அந்த வாட்டர் இல்லாமல் இதில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி
மாதிரி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 hours ஆர் 4 hours வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். இல்லை எனக்கு இப்போவே சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 20 minutes வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு நட்ஸ் ஏற்றினா நல்லா இருக்கும் மாதிரி இருக்குன்னா நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்கும்ல அந்த சீஸ் செரவங்கள அதில் கொஞ்சமாக செரவி அது மேலே இப்படி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளேவரோட நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.